ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நம்ம இந்த ஃபினான்ஷியல் இயரில் எந்தெந்த ஸ்டாக் எல்லாம் அன்லிமிட்டடாக நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பற்றி ரீசன்ட் டேஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மோர் தென் 70% நெகட்டிவான ரிட்டர்ன் கொடுத்துருக்கிற சில ஸ்டாக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து அந்த ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ன ரீசனுக்காக அது இறங்குது, அது ஒரு டெம்பரவரியான டவுனா இல்லை பெர்மனண்டான டவுனா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்கு இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ பிஎஸ்சி 500 கம்பெனிஸில் 70% வந்து கம்பெனி வந்து 21 கம்பெனிஸ், கிட்டத்தட்ட 50% வந்து 21 கம்பெனிஸ்க்கு மேலே டவுன் கொடுத்துருக்கு. 50-70% வந்து முக்கியமாக டவுன் கொடுத்த கம்பெனிஸில் நம்ம கவனிக்க வேண்டியது ஷங்கரா பில்டிங், ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன், பிசி ஜுவல்லர், டிஹெச்எஃப்எல், ரெயின் இண்டஸ்ட்ரீஸ், இன்ஃபிபீம் அவென்யூ, ரிலையன்ஸ் பவர், ஜெட் ஏர்வேஸ். ஸோ இந்த கம்பெனியெல்லாம் வித்தின் அ இயர்க்குள்ளே 50-70% வரைக்கும் டவுன் கொடுத்துருக்கு. எக்ஸாம்பிள், 1 lakh இன்வெஸ்ட் பண்ண கிளைண்ட்டுக்கு 50,000-70,000 வரைக்கும் லாஸ். ஸோ இந்த சுச்சுவேஷனில் இந்த கம்பெனிஸ் இருந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ரீசன் வந்து கண்டினியூவிட்டி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி அதிலிருந்து வெளிவரது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டாக்கை வந்து கேரி பண்ணுறதுக்கும் கட் பண்ணுறதுக்கும் ஒரு சூட்டபிளான டைம் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான சில ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஷங்கரா பில்டிங் 76% வந்து டவுன் கொடுத்துருக்கு. 28 மார்ச் இருந்து மார்ச் 25th 2019 இந்த அளவுக்கு டவுன் கொடுத்துருக்கிற கம்பெனி ஃபஸ்ட்டு ஷங்கரா பில்டிங். அப்புறம் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் 76% டவுன், பிசி ஜுவல்லர் 75%, டிஹெச்எஃப்எல் 74%, ரெயின் இண்டஸ்ட்ரீஸ் 74%, நாவ்கார் கார்பரேஷன் 73%, இன்ஃபிபி அவென்யூ 71%, ரிலையன்ஸ் பவர் 70% டவுன். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய சில ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன். ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாட்களாகவே அது டவுனில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த 76% நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது. பட் இருந்தாலும் அவங்க வந்து கடனை அடைக்க முடியல, கேஸ் இஷ்யூ, இதெல்லாம் இந்த ஸ்டாக்கை டவுனில் கொண்டு போச்சு. அதே மாதிரி பிசி ஜுவல்லர். டிஹெச்எஃப்எல்ஐ பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா தெரியும், இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கேஷ் இல்லை அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் நியூஸ் அந்த ஸ்டாக்கை ரொம்ப டவுனுக்கு கொண்டு போச்சு. அதே மாதிரி இன்ஃபிபீம் அவென்யூ. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு நியூஸ் பேஸ்டு ஸ்டாக்ஸாக டவுன் போனதை நம்ம கண்ணால் பார்த்தோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு நெகட்டிவ் நியூஸ் வரும்போது அந்த நியூஸை வந்து வியூ பண்ணுற நம்ம எப்படி எந்த மாதிரியான வியூ கொண்டு போகிறோம், அந்த ஸ்டாக் அதுக்கப்புறம் இன்னும் தொடர்ந்து இறங்குமா அப்படிங்கிற ஒரு தாட் யோசிக்கிறதுக்குள்ளேயே அந்த ஸ்டாக் வந்து மோர் தென் பர்சன்டேஜ் வந்து இறங்குச்சதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ரிலையன்ஸ் பவர், ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ்லாம் மோர் தென் 70% டவுன். ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மணப்பசந்த் பெவரேஜஸ், ஸ்ரீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ இந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து மோர் தென் 60% டவுன் கொடுத்துருக்கு. ஓடஃபோன் ஐடியாலாம், ஜெட் ஏர்வேஸ் வந்து 58% டவுன் கொடுத்துருந்தாலும் இப்போ கொஞ்சம் அது ரெக்கவரி ஆகிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். நான் ஜெட் ஏர்வேஸோட ஸ்டாக்கோட ஹிஸ்ட்ரி எடுக்கிறேன். அதே மாதிரி ஜெட் ஏர்வேஸ்க்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க, இங்கே பார்த்தோன்னா நமக்கு தெரியும். ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் நத்திங், அது வந்து ஒரு டெப்ட் பேர்டன் தான். அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ் வந்து ஷுட் ஸ்டே அவே ஃப்ரம் திஸ் டைப் ஆஃப் கம்பெனிஸ்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜெட் ஏர்வேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டெப்ட் பேர்டன் இருந்தாலும் ஒரு சாலிட் ரிவைவல் பிளான் இருக்குது. ஸோ அது வந்து 210-280 வரைக்கும், ஆல்மோஸ்ட் 31% வரைக்கும் அந்த ஸ்டாக் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு ரீசனாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கோட நியூஸ் பெர்மனண்ட்டாக இல்லை டெம்பரவரியாக அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணலாமா கேரி பண்ணலாமா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து 269 மேலே இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதோட ரீசன்ட் லோ அப்படின்னு பார்த்தோன்னா பிப்ரவரி மாதம் 203 அப்படிங்கிற லெவல்லேருந்து தற்சமயம் இது வந்து 269 வரைக்கும் ரெக்கவர் ஆகி ட்ரேட் ஆகுது. அதே மாதிரி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 56%, ரிலையன்ஸ் கேபிட்டல் 56%, தேஜாஸ் நெட்ஒர்க் 53%, தீபக் ஃபெட்ரலைசஸ் 52%, இந்தியாபுல்ஸ் ரியல் எஸ்டேட் 52%, டிஷ் டிவி இந்தியா 51%, ஸ்பார்க் வந்து 50%க்கு மேலே டவுன் கொடுத்த ஒரு நிறுவனங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் இயரில் எந்த அளவுக்கு ஸ்டாக்ஸ் வந்து டவுன் ஆகுது, அந்த ஸ்டாக்ஸ் டவுன் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நெக்ஸ்ட் இயரில் அந்த ஸ்டாக்ல நம்ம கவனம் செலுத்தலாமா, இல்லை இந்த இறக்கம் வந்து இந்த இயரோட கம்ப்ளீட் ஆகி ஒரு பாசிட்டிவான நியூஸாக அடுத்த இயர் இதை பாசிட்டிவாக கொண்டு போகுமா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி கூட அந்த ஸ்டாக்ல நம்ம
கொஞ்சம் வியூ பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த ஃபினான்ஷியல் இயரில் அதிக லெவல் பிஎஸ்சி 500ல் 100% வரைக்கும் ரோஸான ஸ்டாக்ஸும் இருக்குது. மேக்கு, அஸ்ட்ராசென்கா ஃபார்மா, அத்தானி பவர்லாம் நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவுட் ஆஃப் 144 கம்பெனிஸில் 50% வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்த கம்பெனிஸும் இருக்குது. அதில் ரிலையன்ஸ், ஷுவன் லைஃப், டிவிஸ் லெபாரிட்டிஸ், இன்ஃபோ எட்ஜு, வினாந்தி ஆர்கனைசேஷன், பேட்டா இந்தியா, பஜாஜ் ஃபினான்ஸ், என்ஐடி டெக்னாலஜிஸ் எல்லாமே ஒரு நல்ல ரேலி கொடுத்த, 50% மேலே ரேலி கொடுத்த கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில், ஹை லெவலான எக்ஸ்போஷர் மார்ஜின் இருக்கிற ஆண்டில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ சோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.